படுகுழியிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படி, கடனின் என்ற அழிவிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படி, உங்கள் வாழ்க்கை என்ற இந்த சகதி அசுத்தத்தில் இருக்கிறவங்களை மீட்டெடுக்கும்படி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமர்ந்திருக்கிறது. அவருடைய கரம் உங்களை மீட்டெடுக்க போகிறது. இன்றைக்கி அதைத்தான் கர்த்தர் சொல்கிறேன், என் கரம் மேல் அமர்ந்திருக்க போகிறார். கர்த்தர் உங்களை திடன் படுத்தி நடத்த போகிறார். அவர் உங்களுக்கு திடனை கொடுக்க போகிறார். நீ சோர்ந்து போகாது. இன்றைக்கி அவர் நடத்துவார். இந்த கரம் அவரை நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி திடனற்று போயிருக்கிறேன். என் வாழ்க்கை அவ்வளோதான், என் பிஸ்னஸ் அவ்வளோதான், என் படிப்பு அவ்வளோத்தான், என் வேலை அவ்வளோத்தான், என் குடும்ப வாழ்க்கை அவ்வளோத்தான், திடனற்று போயிருக்கிறேன். காரணி உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கும். உங்கள் எல்லைகள் பெரிதாகும். இன்றைக்கி நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உன் எல்லையை பெரிதாக்குவார். இனி தீங்கு உன்னை துக்கப்படுத்த விட மாட்டார். அவர் கரம் உன்னை நடத்த போகிறார். ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தின் அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 22வது வருஷத்தில் இந்த ஜனவரி மாதம் ஒரு மாதத்தை முடித்து 2வது மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும், அவருக்கே புகழ். இந்த நல்ல விசேஷமாக பாருங்களேன், கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தில் தீர்க்க தரிசனமாய் பேசின அந்த 6 காரியங்களுக்குள்ளே நம் கடந்து போகிறோம். கர்த்தர் சொன்னபடி அவர் நடத்துகிறார். பல குடும்பங்கள் இருக்கிற தடைகள் மாற்றப்படுகிறது. அவங்க சொல்லும்போது சந்தோஷப்படுகிறேன். ஒரு சகோதரியுடைய மகளை இத்தனை நாள் இல்லாத ப்ரொமோஷன்னு இந்த ஜனவரி மாதத்தில் தேவன் அந்த மகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அந்த மகளை உயர்த்தியிருக்கிறார். நான் கர்த்தரை துதிக்கிறேன். அப்போ அந்த பல தீர்க்கத சொன்னேன், இந்த சர்ப்பத்தின் வலு சர்ப்பத்தின் வல்லமை இந்த வருஷமும் போராடும் சொல்லி. ஆனால் அது ஜனவரி மாதமே போராடும்னு நான் எதிர்பார்க்கலை. ஆனாலும் அது தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்பட இரத்தத்தில் மறைத்து கொள்ளும்படி கர்த்தர் என்னை ஜெபிக்க வைத்தார். நீங்களும் ஜெபித்திருப்பீங்க உங்கள் பிள்ளைகள் குடும்பத்திற்காக. நான் கர்த்தரை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இந்த 2வது மாதத்தில் உங்களை சந்திப்பதில் குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுப்பதை குறித்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது கர்த்தர் சொன்னார், இந்த மாதத்தில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் ஒரு புது காரியத்தை செய்யலான்ட்டு இருக்கிறேன். நான் இப்போ ஜெபித்து கொண்டு என்ன ஆண்டவரை நீங்கள் செய்ய போகிறீங்க சொல்லுங்கள் தேவனே அப்படி கேட்கும்போது சொன்னார், என்னுடைய கரத்தை என் பிள்ளைகள் மேலே நான் வைக்க போகிறேன் என்று சொன்னார். நான் எனக்கு ஒன்றும் புரியல, உம்முடைய கரம் வந்தால் அது ஆசீர்வாதம் தானே, உம்முடைய கரம் உன் பிள்ளைகள் மேலே வந்தால் ஒரு நன்மை தானே அப்படின்ட்டு நான் சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட சொல்லும்போது, என் கரம் என் பிள்ளைகள் மேல் வந்தால் என்னெல்லாம் சம்பவிக்கும் என்பதை குறித்து என் பிள்ளைகளுக்கு நீ போதிக்க வேண்டும். நீ போதித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய கரம் என் பிள்ளைகள் மேல் பலமாக இறங்கி அமரும். என் பிள்ளைகள் அந்நிய பாஷையில் நிரம்புவார்கள். அவங்க திடனற்று போன அவர்கள் உற்சாகமடைய ஆரம்பிப்பார்கள். சத்துருவானவன் அவர்களுக்கு வைத்திருந்த தீங்குகளில் இருந்தவர்களை அவங்க விடுவிக்கப்படுகிறதை பார்ப்பார்கள். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை பதிவு மந்திரங்கள் வைத்திருந்தாலும் ஒன்றுமே அவர்களை தொடாது. அது மாத்திரமல்ல, என் பிள்ளைகள் மூழ்கி கொண்டிருக்கிற கடனிலிருந்து நான் மீட்டெடுக்க போகிறேன். ஒரு அலையிலையோ சொல்லலாம் பார்க்கலாம். இந்த மாதத்தில் அவருடைய கரங்க மேலே அமர்ந்து கொண்டிருக்குதுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கரத்தை உங்கள் மேல் வைத்து கொண்டிருக்கிறார். ஓ, தேவ மகிமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறதுங்க. அல்லேலூயா. இந்த நாளில் அவர் சொன்ன வார்த்தை தான் என்ன, நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக உண்டான இந்த சமயத்தில் தான் அவருடைய கரம் உங்கள் மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தத்தை செய்தியை கேட்கும்படி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்திருக்கிறபடியினால் உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவருடைய கரம் அமர்கிறது.
இப்பொழுது உங்களை அறியாத ஒரு புது கிருபையின் வல்லமை மூடிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய உடம்பில் ஏதோ ஒரு பிரசனம் நிரப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் இழந்த சந்தோஷத்தை அதை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் இழந்த அந்த மகிமை உங்களுக்குள்ளே துளிர்க்க ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அப்படியே நீங்கள் சோத்திரம் பண்ணுங்களே. ஒரு புது பாஷைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே உண்டாக போதுங்க. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இதை நான் பேசும் பொழுதே தேவ ஆவியானவர் என்னை நிரப்புகிறதை நான் உணர்கிறேன். அவருடைய புதிய பாஷைகளை எனக்குள்ளே அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஆத்தா ரிபாலபா சிதறன மக்காபாலா கத்தாராபா ஓ ஷாத்தாராபா. தேவ பிரசனம் இறங்கி கொண்டே இருக்கிறது. நன்றி செலுத்துகிறேன், நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஒரு மகிமை உங்களை மூடிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அப்போ இந்த மாதத்தில் அவர் உங்கள் மேலே அவர் கரத்தை வைக்கிறாராம். நான் அப்போ நினச்சேன், என் ஆண்டவர் கரத்தை என் பிள்ளைகளோடு நான் என் கரம் இருக்கணும். ஒரு நாள் இயேசுவும் தன் சீஷர்களும் அவர்கள் எல்லாரும் எப்பொழுது ஒன்றாக தான் இருப்பார்கள். அப்படி போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் அவர் மலைக்கு ஜெபிக்க போய்விட்டார். சீஷர்களே அவர்கள் கப்பல் பயணத்தில் யாத்திரையை அவங்க புறப்பட்டு போகிறார்கள். போகிற வழியில் ஒரு பெரிய பலத்த காற்று, ஒரு பெரிய சூறாவளி காற்று கடல் கொந்தளித்தது. அவங்களால முடியல, மடிந்து போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அவங்கள் படுகிற அந்த துயரத்தை பார்த்து இயேசு அவர்களை தேடி போனார். அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். பேதுருக்குள்ள ஒரு ஆசை, ஆண்டவரே நீரையானால் நான் இந்த கடலில் நடந்து வரட்டுமா அப்படி அவர் கேட்ட உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் அன்போடு வா பேதுருவே என்று கூப்பிட்டார். பேதுரு போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சடன்லி அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு காற்று வீசும் பொழுது அவன் பயந்தான். அவன் பயந்து தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தான். அவன் மூழ்கும் பொழுது இயேசுவே என்னை காப்பாற்றும் அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை, இயேசுவே நான் மடிந்து போகிறேன்னு சொன்னோன்னே கர்த்தர் அவன் கரத்தை பிடித்தார். பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் பயந்த, என் கரம் கூட இருக்குது இல்லை, உன்னை நான் இதில் மூழ்க வச்சிருவேனா. அவனை கரம் பிடித்து தூக்கினார். இன்றைக்கு இதே போல தான் நீங்கள் கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறீங்க, வியாதியில் மரணத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறீங்க. இனி ஒன்றும் இல்லை, நான் மடிந்து போகிறேன். இன்றைக்கி உங்கள் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிக்கிறார். அவருடைய கரம் உங்கள் மேலே வந்து அமர்ந்தது எதுக்கு தெரியுமா? படுகுழியிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படி, கடனின் என்ற அழிவிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படி, உங்கள் வாழ்க்கை என்ற இந்த சகதி அசுத்தத்தில் இருக்கிறவங்களை மீட்டெடுக்கும்படி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமர்ந்திருக்கிறது. அவருடைய கரம் உங்களை மீட்டெடுக்க போகிறது. இன்றைக்கி அதைத்தான் கர்த்தர் சொல்கிறேன், என் கரம் மேலே அமர்ந்திருக்க போகிறது. அது மாத்திரமா, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமர்ந்தால் என்னெல்லாம் நடக்குங்க? அவர் வெறும் மீட்டெடுக்கிற தேவனா? இல்லை இல்லை இல்லை. அவர் அடுத்தது என்ன செய்கிறாரா? சங்கீதம் எழுதின புஸ்தகம் 18:35, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எத்தனை பாருங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசியிருக்கிற தாவீது, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கும். அந்த வலதுகரம் தாங்குவது மாத்திரம் அல்ல, உன்னை பெரியவனாக்குகிறதா? பெரியவன் ஆக்கணும் என்பதற்காக பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பெரியவனாக மாற்றப்போகிறது. இன்றைக்கி அந்த கரம் உங்களை பெரியவனாக மாற்றும். உங்களை தாங்குகிற கரம் உங்களை தாங்குவார். அதாவது தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை. அவர் எல்லாரும் உங்களை விட்டு போகலாம், நான் உன்னை தாங்க இருக்கிறேன். நீ இன்றைக்கி உட்காந்துருக்கிற, எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை யாரும் உதவி செய்ய இல்லை, எனக்கு அப்பா இருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, எனக்கு தாங்க ஒருத்தர் இல்லையே, நான் தோலை சாய்ந்து அழுகிறதுக்கு என் அப்பா இல்லையே, என் அப்பா மடியில் அம்மா மடியில் படுத்து கதற எனக்கு இல்லையே. நான் அவர் சொல்கிறேன், நான் உன்னை தாங்குறேன், உன்னை நான் தாங்குவேன், நான் ஏந்துவேன், உன்னை சுமப்பேன். கர்த்தர் உங்களை கைவிடலைங்க. அவருடைய கரம் இனி தாங்கும். நீ தனிமையாக விடப்பட்டு இருக்கிறல, இனி அந்த நிலைமை உனக்கு வராது. உன் கூட கர்த்தர் கரம் கூட நடத்துங்க. நீ தனியாக இருந்தாலும் கர்த்தர் உன் உயர்ந்த இடத்துல இருப்பார். தாவீதுக்கு அப்பா இருந்தாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தாங்க, ஆனால் கர்த்தருடைய கரத்தை அவன் நம்பியிருந்தான். அதனால தான் அவன் சொல்கிறாங்க,
அவன் போன பாதைகள் ரொம்ப கஷ்டங்க, சின்ன வயசில் அவன் அனுபவித்த வேதனைகள், ஆனாலும் அவன் கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டான். இன்றைக்கு அந்த கரம் உங்களை கூட இருக்கும், நீங்கள் அவர் கரத்தை பிடித்து கொள்ளுங்க, விட்டு விடாதீங்க. அதே போலத்தான் எந்த நிலைமையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும் பொழுது நம்ம தெளிவாக ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கிறது கற்றுக்கொள்ளணுங்க. நம்ம ஏனத்தானெல்லாம் ஜெபிக்கக்கூடாது. நம்ம அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன பரமண்டல ஜபத்தை சொல்லிட்டுலாம் அப்படியே இருக்கக்கூடாது. எப்படிலாம் ஜபம் பண்ணினாங்க அந்த ஜபங்களை அறிந்து கொள்ளணும். ஒரு தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க நல்ல வசதி வாய்ப்புகள் பெருகும் பொழுது அவங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னு தெரியணுங்க. நிறைய பேர் அப்படி ஜெபிக்கிறதே தெரியல, அதனால தான் பிரச்சனை. அதனால் வாசிங்களேன், 1 4:10 1 4:10 யாபேஸ் இஸ்ரவேல தேவனை நோக்கி, தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் அருளினாராம். இந்த ஜபத்தை பாருங்களேன், அவன் வேண்டிக் கொண்டான், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் கொடுத்துட்டாராம். அவன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள், அவன் ஆசையை பாருங்கள், என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க. அதுக்கு அடுத்தது அவன் தெளிவாக ஜெபிச்சிருக்கிறான், உமது கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே, என்னோடு இருக்கணும். அவன் அடுத்த ஜபத்தை பாருங்கள், சும்மா வெறும் ஆசீர்வாதத்தை தாரும் தாரெல்லாம் கேட்டுட்டு அப்படியே விட்டவன் இல்லை, என்னை பெருசாக்குங்க மாத்திரன்ட்டு கேட்டவன் அல்ல, உம்முடைய கரம் என் கூட இருக்கட்டும்பா, ஏன்னா தீங்கு எப்போ வரும்னு தெரியாது, எப்போ எனக்கு விரோதமாக மந்திரம் பண்ணுவான், செய்வ என்ன பண்ணுவான், ஏன்னா எனக்கு விரோதமாக என்ன சொல்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பொய்களை பேசி என்னுடைய நாமத்தை தூசிக்கும்படி செய்வான், எல்லாத்தையும் இந்த உலகத்தில் செய்வான். அவனுக்கு தெரிந்ததுங்க யாபேஸுக்கு. அதனால தான் யாபேஸு தெளிவாக ஜெபிக்கிறான், என்னை ஆசீர்வதியும் எல்லையே பெரிதாக மூணு தீங்கு என்னை துக்கப்படுத்திடக்கூடாது. அதைத்தான் ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள், எஸ்ரா 8:31 எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது, வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்கள் கைக்கும் எங்களை தப்புவித்ததா. நல்லா கவனிச்சு பாருங்க, கரம் எங்கள் மேலே இருந்தனால வழியில் இருக்கிற சத்துருவின் கைக்கு, ஒளி பதிவிருக்கிறவனுடைய கைக்கு எங்களை தப்புவிக்கிறாருங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற சத்துருக்கள் நிறைந்தவர்கள், பொல்லாத மனுஷர்கள், பொறாமை பிடித்த மனுஷர்கள், எரிச்சல் உள்ள மனிதர்கள், உறவினர்களே இருக்கலாம். அன்னைக்கு ஆபேல் மேலே காயினுக்கு பொறாமைங்க, அவன் வழியில் அவன் வரும்போது வெயிட் பண்ணிட்டு இருந்தான், அவன் ஒரு எலும்பு எடுத்து அவனை அடித்து அவனை சாகடிச்சிட்டாங்க, செத்துட்டாங்க. ஏன் யோசிச்சு பாருங்க, அவன் ஆசீர்வாதமாக இருந்தான், புஷ்டியாக இருக்கிறான், பொறாமை பிடித்த இந்த உலகம், சத்துருக்கள் நிறைந்த உலகம், யோசேப்புக்கு தன் சகோதரர்கள் குழியில் போட்டாங்க, அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, என் கரம் இந்த மாதத்தில் உன் மேலே உட்காரும். நீ உன் வாழ்க்கையில் உனக்கு சத்துருக்கள் நிறைய பேர் உன்னை அழிக்க ஆரம்பித்தாங்க, உனக்கு எதிராக இருந்தாங்க, நீ நிறைய இடத்துல அவமானப்பட்டுட்ட, உன்னை ஏமாத்தினாங்க, உன் பணத்தை அபகரிச்சிட்டாங்க, உன்னை ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் வச்சுட்டாங்க, இனி அப்படி நடக்காது, என் கரத்தை உன் மேலே நான் வைக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோங்க, கர்த்தர் உங்களை திடன்படுத்தி நடத்த போகிறார், அவர் உங்களுக்கு திடனை கொடுக்க போகிறார், நீ சோர்ந்து போகாத, இன்றைக்கி அவர் நடத்துவார், இந்த கரம் அவரை நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி திடனற்று போயிருக்கிற என் வாழ்க்கை அவ்வளோதான், என் பிஸ்னஸ் அவ்வளோதான், என் படிப்பு அவ்வளோத்தான், என் வேலை அவ்வளோத்தான், என் குடும்ப வாழ்க்கை அவ்வளோத்தான், திடநட்டு போயிருக்கிற இன்றைக்கி கர்த்தருடைய கரம் மேலே அமர்ந்த படியினால் என்ன நடக்கும் தெரியுமா, என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, எஸ்ரா 7:28 அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு, நல்லா கவனிச்சுக்க பாருங்கள், நான் திடன் கொண்டேன்னா. இன்றைக்கி நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் வந்து சோர்ந்து போயிடுறான், திடன் கொள்றதில்ல, இல்லை வாழலாம். அன்னைக்கு தாவீது திடன் கொன்று எழுந்தான், யோசேப்பு திடன் கொன்று எழுந்தான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்க கர்த்தருடைய கரத்தை பார்த்தாங்க, கர்த்தருடைய கரத்தை நோக்கி கொண்டிருந்தாங்க, கர்த்தர் அவர்களை திடப்படுத்தினார். அதனால தான் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, என் பிள்ளைகள் மேல் என் கரத்தை நான் அமர பண்ண போகிறேன்,
இன்றைக்கு அந்த கரம் உங்கள் மேலே வந்து அமரப்போகிறதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே வரணும்னா நீங்கள் ரெண்டு காரியத்தை செய்யணும். தினமும் நீங்கள் ரெண்டு காரியத்தை செய்து பாருங்களே, உங்களுக்கு என்ன விளைவுகள் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், என்னோடு எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்ரா 8:22 வசனம், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லோர் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லோர் மேலும் இருக்குது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். தேவனுடைய கரம் யாரை கர்த்தர் தேடுகிறாங்களோ அவங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்குமாங்க. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, என்னை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை எவன் தேடுகிறானோ அவர்கள் மேல் தேவனுடைய கரம் அமர்ந்திருக்குமா? நீங்கள் தினமும் கர்த்தரை தேடணும். இந்த புது வருஷத்தில், இந்த ரெண்டாவது மாதத்தில் நீங்கள் நல்ல தீர்மானம் எடுக்கணும், நான் தினமும் கர்த்தரை தேடுவேன். உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, முடியல, நீங்கள் வேலாதி அப்படிலாம் போகக்கூடாது. கர்த்தரை தேடுங்க. நீதிமொழிகள் சாலமோன் சொல்லுகிறான், அதிகாலையில் தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைகிறான். நீங்கள் தேடுகிற விஷயத்தில் குறைந்து போய்விடாதீர்கள். அன்னைக்கு பாபிலோன்ல இருந்த தானியல் உயர்த்தப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் அவன் ஒரு நாளும் மாற்றப்பட்டதே கிடையாதுங்க, ஒரு நாளும் அதில் குறைப்பட்டதே கிடையாது. தினமும் அவன் செய்த ஒவ்வொரு நாள் தோறும் செய்த முறையின்படியே ஜெபித்து கொண்டிருந்தான். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் தினமும் கர்த்தரை தேடுறீங்களா? உங்களுடைய முடிவு உங்கள் கையில். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நன்மையானதை செய்யணும்னா நீங்கள் தினமும் கர்த்தரை சந்திங்க, கர்த்தர் உங்களை நடத்துவா. ரெண்டாவது என்ன செய்யலாம்? ரெண்டு ராஜாக்கள் 3:15 வசனம், இப்போது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி வந்தது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். துக்கத்தில், வேதனையில், மத்தியிலும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நீ ஆராதிக்க 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 கர்த்தருடைய கரம் மேலே இறங்கி வரும். அவர் கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பார். உனக்கு பிரச்சனை, போராட்டம், ஏதோ வந்து நான் ஜெபிச்சேன், அழுதேன், அது ஒரு பக்கவை. ஆனால் கர்த்தரை ஆராதித்து பாரு, இன்றைக்கு உன் மேலே தேவ கரம் இறங்கிறோம். ஹலேலூயா. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தாருங்க. அவர் முடிந்த உடனே பசி உண்டாயிற்று. ஆனால் தேவ தூதர்கள் வருவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, ஒருத்தரும் கிடையாது. அவர் 40 நாள் உபவாசம் இருக்கும்போது யாரும் பார்க்கல. அவர் தேவனோடு இருந்தார், மிருகங்களோடு சஞ்சரித்திருந்தார். ஆனால் சாத்தான் வந்து அவரை வேதனைப்படுத்தினா. இந்த கல் அப்பம்மாக்கு எதேதோ சொல்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். கடைசியில் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் ஒன்னே ஒன்று சொன்னார், அப்பால இப்போ சாத்தானை கர்த்தரை ஒருவரை ஆராதனை செய்வாயாக. அவன் ஓடிட்டாங்க. ஆராதனைன்னா அவன் பயப்படுகிறான், ஓடிட்டான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நீங்கள் ஜெபிக்கிறீங்க நல்லது, ஆனால் ஆராதனை செய்யுங்க. தினமும் ஒரு 3-4 பாடலாவது பாடுங்க. அவரை ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய கரம் உங்க மேலே வரும். அதைத்தான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய கரவங்க மேலே இறங்கி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை கர்த்தர் பெரியவனாக்க போகிறார். காரூணியம் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கும். உங்கள் எல்லைகள் பெரிதாகும். இன்றைக்கி நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உன் எல்லையை பெரிதாக்குவார். இனி தீங்கு உன்னை துக்கப்படுத்த விட மாட்டார். அவர் கரவனை நடத்த போது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? அன்பு தேவனாகிய இயேசுவே, உம்மை சோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாதத்தில் என்னுடைய கரத்தை என் பிள்ளைகள் மேல் வைப்பேன் சொல்லியிருக்கிறேன். ஜேசுவை குடும்பத்தினர் மேல் வைப்பேன். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை, இந்த வாக்குத்தத்தை செய்தியை பார்க்குற பிள்ளைகள் மேலே என் கரம் அமரும் என்று சொன்னீர். இந்த ஊழியத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற தேவ பிள்ளைகள் குடும்பத்தின் மேலே தேவனுடைய கரம் இறங்கி வரும்படி இன்றைக்கு நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு மனமாக எல்லாரும்முடைய கண்களை மூடி கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. ஓ, அன்றைக்கு தேட வருகிற பிள்ளைகள் மேல் வந்ததே, ஆராதித்த பிள்ளைகள் மேல் வந்ததே, கொஞ்ச நேரம் கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாரும் கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் நன்றி செலுத்த செலுத்த தேவ கரவங்க மேலே வருகிறதே எப்படி உணர முடியும்? கர்த்தர் பாசைகளினால் பேச ஆரம்பிக்கிறார். ஓ, ஒரு புது கரம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரவங்க மேலே இப்பொழுது இறங்கி வருகிறது. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க.
தேவனுடைய கரம் உங்கள் மேலே அமராதபடி இருக்கிற எல்லாம் கர்த்தரை நீங்கள் அசட்டை பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க கேளுங்க. உதாசீனம் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்கள் அதை மட்டுப்படுத்தியிருந்தால் மன்னிங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக செய்திருந்தால் மன்னிங்க. கொஞ்ச நேரம் மன்னிப்பு கேளுங்க. இன்றைக்கி ஒப்புக்கொடுங்க. இந்த ஒரு மாதத்தில் இந்த 31 நாள் ஜனவரி மாதத்தில் கர்த்தரை தேடாமல் விட்டது, பைபிள் படிக்காமல் விட்டது, கர்த்தரை ஆராதிக்காமல் விட்டது, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. இந்த நாளில் இந்த 1ஆம் தேதியிலிருந்து நான் உண்மையாவும் தேடுறேன்ப்பா. தேடுவதனால எத்தனை பாக்கியம். இந்த வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக சோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. ஓ தேங்க்யூ லார்ட். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சத்துருக்கள் பிடரி மேலே கர்த்தர் அடிப்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உனக்கு விரோதமாய் செஞ்சார்கள், உன் கூட கடவுள் இல்லை நினச்சி உனக்கு விரோதமாய் பண்ணினார்கள், இன்னைக்கு அவர்கள் மேல் பிடரி மேலே தேவனுடைய கரம் இறங்கி வருகிறது. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த நேம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உனக்கு விரோதமாய் மந்திரம் செய்வினை பண்ணுகிறவர்கள் உருகுலைந்து போகிறது நீ பாப்பாய். உன்னை பாழாக்கினவர்கள் உன்னை விட்டு புறப்படுவார்கள். ஓ சோத்திரிக்க. தேவனுடைய கரம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை இப்பொழுதே இறங்கி வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ் நேம். நன்றி. கர்த்தருடைய கரம் உன்னை திடப்படுத்தும். இன்னைக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற அப்பா அம்மா யாரும் இல்லாமல் இருக்கல, கர்த்தர் சொல்கிறேன், நான் உனக்கு திடப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு மகிமை இறங்கி இருக்கிறது. தேவ பிரசனம் இறங்கி இருக்கிறது. தேவ வல்லமை இறங்கி இருக்கிறது. ஆவியானவருடைய கரம் இறங்கி இருக்குது. நன்றி தகப்பனே. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை அப்பா எல்லையை பெரிதாக்குங்க. ஆண்டவரே சோத்திரி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. தீங்கு வராதபடி அந்த கரம் இவர்களை பாதுகாத்து கொள்ளட்டும். இனி குடும்பத்துக்குள்ளே இவங்க வழி அருகே இருக்கிற எல்லா சத்துருக்கள், பதிவு இருக்கிற எல்லா கிரியைகளும் எரித்து போடுகிற இயேசு நாமத்தில் உம்முடைய கரம் எல்லாரையும் கண்டுபிடிக்கட்டும் அப்பா. இன்னைக்கு என் பிள்ளைகள் பார்க்கட்டும். இந்த பிள்ளைகள் உயர்த்தப்படாதபடி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கரம், அவங்க பண்ண எல்லா தடைகளும் அவங்களுடைய கண்களை பார்க்கட்டும். கர்த்தர் செய்வீராக. ஆசீர்வதி வழி நடத்தும். தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவனுடைய கிருபை இவங்க மேலே தங்கியிருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காய் சோதரம் சோதரிக்கிறேன். ஆசீர்வதி வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது. ஒன்றுக்கு கலங்கக்கூடாது. தினமும் கர்த்தரை தேட மறந்துடக்கூடாது. நல்ல ஆராதனை செய்யுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்கள் எல்லையை ஆசீர்வதித்து உங்களை பெரியவனாக மாற்றுகிறத இனி நீங்கள் பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ. இயேசு உன்னை மாற்றுகிறார். விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1 கத்தன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.